தமிழ் சொந்தங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நமது வழிபாட்டு முறையும் அறிவியலும் அப்படிங்கிற தலைப்புல தான் பார்க்க போறோம். நமது வழிபாட்டு முறையில கால சூழ்நிலையையும் சீதோஷ்ண நிலையையும் உணர்ந்து அதற்கு ஏற்ற முறையில உணவு வகைகளை படைத்து நாம் எப்படி உண்ணணும் அப்படிங்கிறத தெளிவா நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு இப்போது முடிந்த நவராத்திரி விழாவையே நாம எடுத்துக்குவோம். இந்த விழா புரட்டாசி மாதத்துல வருது. புரட்டாசி மாதம் மழையும் வெயிலும் மாறி மாறி வரக்கூடிய காலம். மழையும் வெயிலும் மாறி மாறி வர்றதுனால நமது உடலில் சீதோஷ்ண மாற்றங்கள் தானாகவே நிகழ ஆரம்பிக்கும். சூடு அதிகமாகும். சூடு அதிகமானுச்சு அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அப்போ உடலுக்கு சக்தியை அளிக்கக்கூடிய புரதம் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் தான் நமக்கு தேவை. இந்த புரதம் நார்ச்சத்து மிக்க உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா எதுல இருக்கு அப்படின்னா தானியங்கள்ல இருக்கு. அந்த தானியங்களில் செய்த சுண்டலை தான் நாம் நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் பிரசாதமாக கொடுக்கிறோம். அந்த கொலுவிற்கு வருபவர்களுக்கு மற்றும் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு புரதம் தானாகவே கிடைத்துவிடும். இந்த நாளில் வரக்கூடிய நோய்களை எதிர்க்கும் சக்தி நமக்கு தன்னாலேயே வந்துருது. தானியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உறுப்பினையும் உடலின் திரவ ஓட்டத்தினையும் மன ஆரோக்கியத்தையும் செம்மையாகவும் சீராகவும் வைத்து கொள்ள உதவுகிறது என்று நமது அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் தெளிவாக கூறுறாங்க. இந்த தானியங்கள்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரதம், சுண்ணாம்பு, பாஸ்பரஸ், இரும்பு, கரோட்டின், நியாசின், நார்ச்சத்து மற்றும் விட்டமின் சத்துக்கள் நிறைந்துள்ளன. அதனால்தான் நம் முன்னோர்கள் கோவிலுக்கோ அல்லது கொலு வைத்திருக்கும் வீடுகளுக்கோ எல்லோரும் கண்டிப்பாக சென்று பயனடையும்படி கூறியுள்ளார்கள். நமது முன்னோர்கள் வழிபாட்டை அறிவியலோடும் மற்றும் உடல் ஆரோக்கியத்தோடும் சம்பந்தப்படுத்தியே வைத்திருக்கிறார்கள். தானா எதையும் அவங்க சொல்லல. நமது வழிபாட்டு முறையை முடிந்த அளவுக்கு குறை கூறாமல் அதில் உள்ள உண்மை என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து உணர்ந்து அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.